கேட்காமல் ஒரு விதமான எந்த விதமான வழிகளும் இல்லாமல் ஒரு ஆன்மீக நம்பிக்கை பகுத்தறிவுக்கு சரி என்று படுகின்ற ஒரு ஆன்மீக நம்பிக்கையிலே பயப்படுகிறோம். இந்த நம்பிக்கை ஒரு ஆளில் வரக்கூடாது, ஒரு சிலையில் வரக்கூடாது, ஒரு தாயத்தில் வரக்கூடாது, எதுவும் எங்களுக்கு செய்ய முடியாத ஒன்றில் வரக்கூடாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எதுவும் கேட்காத உங்களோடு பேசாத, அதாவது பேசுவாது வலா எஸ்மா இவ்வளவும் செய்யாது, அது மாத்திரமல்ல லா எம்பா வலா எதுர் எந்த தீமையும் தராது எந்த நன்மையும் தராது. அப்படியான ஒன்றை ஏன் வணங்குகிறீர்கள்? நன்மை தந்தால் வணங்கலாம், தீமை தந்தால் வணங்கலாம், கேட்டால் வணங்கலாம், கேட்காவிட்டால் அதாவது பதில் சொன்னால் வணங்கலாம், இவ்வளவுமே இல்லாத ஒன்றை ஏன் வணங்குகிறீர்கள் என்று ஏன் கேட்டார்கள்? ஏன் அப்படி கேட்டார்கள்? சாப்பாடு எங்களுக்கு பிரயோஜனம் தருகிறது, அதை வணங்கலாம் என்பதற்காகவா? நாங்கள் சொல்வதை கேட்டு ஒரு கிளி பேசுகிறது, எனவே நாங்கள் சொல்வது கேட்கிறதா இல்லையா, அதை வணங்கலாம் என்பதற்காகவா? இல்லை. எவைகள் எல்லாம் நாங்கள் மறைமுகமான நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதிலிருந்து எங்களுக்கு ஏதாவது நடக்கும் என்றால், நாங்கள் சொல்வதை கேட்கும் என்றால், அதால் எங்களுக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கும் என்றால் அதை வணங்கிவிட்டு போகலாம். அப்படியான பிரயோஜனம் தருவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் மாத்திரம்தான். அதனால் தான் தாயத்தும் சிலையையும் நாங்கள் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கிறோம். சிலையாலும் எங்களுக்கு நன்மை தர முடியாது, தீங்கு செய்ய முடியாது. சிலையால் நாங்கள் பேசுவதை கேட்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. தாயத்தும் அப்படியே தான், எங்களுக்கு எந்த பிரயோஜனம் தரவும் முடியாது, தீங்கு தரவும் முடியாது, பேசவுமாது கேட்கவுமாது. அப்படியான ஒன்றை நாங்கள் நம்புவோம் என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்திலே போகிறோம், எந்த காட்சியையும் காணவில்லை, அதற்காக வேண்டி நாங்கள் பயப்படுவோம் என்று சொன்னால், அதற்காக வேண்டி இது ஏதோ செய்துவிடுமோ அதனால் எங்களுக்கு குணப்படுத்த முடியுமே என்ற ஒரு நம்பிக்கை வரும் என்றால், நாங்கள் நிச்சயமாக இணை வைக்கிறோம் என்பதை முதன் முதலாக அடிப்படையில் நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு காலமும் மனித சமுதாயத்திற்கு ஜிங்கள் கட்டுப்பட போவது கிடையாது. அவர்களிடத்திலே சாதாரணமாக ஒரு ஆற்றல் உள்ளவன் கீழே உள்ளவன் கட்டுப்பட ஏதாவது செய்து கொடுப்பான், கட்டுப்பட மாட்டான். நாங்களே மனிதர்களை நாங்களே ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள், மனைவி பெண் நான் அறிவிலே அவள் எவ்வளவுதான் கூடுதலாக இருந்தாலும் பெண் என்ற ஒரு காரணமா கொஞ்சம் பேசினா பொம்பள நீ என்ன அறப்படுகிறாய், கேட்கலாமா இல்லையா? சாதாரணமாக ஒரு பலத்திலே நம்ம இருந்து கொண்டு இந்த கேள்வி என்றால், அவர் விதமான ஆற்றல் கொடுக்கப்பட்ட ஜின் உங்களுக்கு திடீர்னு அத்தர் குப்பி கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இது கொடுக்கலாம் என்று சொல்லி எவ்வளவு விதமான பொய்களை சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இது முதன் முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜின்களை மனிதர்களால் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் மனிதர்கள் ஜின்களுக்கு கட்டுப்படுவார்கள். மனிதர்கள் ஜின்களுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். ஜின்களே சொல்கிறார்கள், மனிதர்களில் சிலர் ஜின்களில் சிலரிடத்தில் உதவி தேடினார்கள். ஜின்களில் பொதுவாக அல்ல, ஒரு சிலரை நினைத்து உதவி தேடினார்கள். அவர்களுக்கு பெருமையை இவர்கள் கொடுத்து விட்டார்கள். இவர்கள் செய்கின்ற வேலையினால் அவர்களுக்கு இவர்கள் பெருமையை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஜின்களே சொன்னதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். மனிதரை பொறுத்த வரைக்கும் தனக்காக பாதுகாப்பை தேடி ஒரு இணை வைக்கின்ற நிலைமை அடையலாம். குபருக்கு போகலாம், சிறுக்கு போகலாம், யாரிடத்தில் உதவி தேடி? ஜின்களிடத்தில் உதவி தேடி, எங்களுக்கு நோயை குணப்படுத்தி வையுங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள், எங்களுக்கு ஒளியை ஏற்படுத்துங்கள், வாழ்க்கையில் வசதிகளை தாருங்கள் என்கின்ற ஒரு ஊடகத்தின் மூலம், என்கின்ற ஜின்களுக்கு நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனை மூலம் என்ன செய்யலாம், நாங்கள் காபிராக முஸ்ரிக்காக மாறிவிடலாம். அப்படித்தான் நடக்குமே ஒழிய, நீ வழியே வயப்பட்டு போவாய் ஒழிய அவர்கள் உங்களுக்கு வயப்பட்டு சேவை செய்வார்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் கனவு காணக்கூடாது. சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜின்களாலும் சைத்தான்களாலும் இன்று நாங்கள் பல சமுதாயத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம், அதாவது பலவிதமான பாதிப்புகளை அடையக்கூடிய மக்களை பார்க்கிறோம். வித்தியாசமான மொழியிலே பேசுவார்கள், அதாவது ஆங்கிலத்தில் இல்ல சிங்களத்தில் அல்ல, நம்மளே தெரியாத ஒரு மொழியிலே திடீரென பேசுவார்கள். ஒரு 100 வருடங்களுக்கு முந்தைய குரலிலே என்ன செய்வார்கள், அவருடைய குரல்கள் எல்லாம் அந்த தோரணையிலே மாறிவிடும். திடீர்னு இடத்தை விட்டு எழும்புவார்கள், ஒரு பார்க்கின்ற பொழுது ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் எழும்புவார்கள். நாங்கள் கண்டிருக்கிறோம், திடீர்னு இந்த கை அப்படியே வளைந்து ஒரு பாம்பு போன்று மாறிவிடும். இந்த கையே திடீர்னு வளைந்து ஒரு விதமாக நின்றுவிடும். பார்க்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கும், விகாரமான தோட்டம் இருக்கும். பிடித்தால் ஒரு 10 பேருடைய உடல் வலிமை இருக்கும், பிடித்து இழுத்தால் ஒரு 10 பேருடைய உடல் வலிமை இருக்கும்.
இந்த சுவருக்கு அடிப்பார்கள்.